கூட்டணிக்கு கெஞ்சும் திமுக ஊழல்வாதிகளுடன் கூட்டணி இல்லை, துரத்தி எடுத்த அண்ணாமலை. அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க வலைதளங்கள்ல, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு, திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருவாங்க, ஏன்னா அதிமுக பாஜக உடம்பு சரியில்லை, அதே போல காங்கிரஸ் மேல காலி ஆயிடுச்சு, அதனால திமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிரு அப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அண்ணாமலை அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு, அதான் கடந்த இதுல சொல்லியிருந்தாரு, அவங்க சித்தாந்தம் எங்க சித்தாந்தம் என்ன, அது மட்டும் இல்லாம இவங்க ஊழல்வாதிகள் சொல்லி பயங்கர ஊழல் குற்றங்கள் காட்டுச்சாட்டுகளை வச்சிருக்காரு. அது போல ஊழல்வாதிகள்னா திமுக கூட கூட்டணி வைப்பான், எப்படி மனதை மற்றவங்க மனுஷன் கூட்டணி வைக்க முடியுமா, ஊழல்வாதி வேணா கூட்டணி வைப்பான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திருமாவளவனுக்கு மணிக்கட்டுற விழா, அதாவது மணி விழா வந்து நடத்துறாங்க, அதுல வந்து திருமாவளவனுக்கு கிட்டத்தட்ட திருமாவளவனை புகழ்ந்தாரோ இல்லையோ ஆனா ஒவ்வொரு பதிலடியும் திருமாவளவனுக்கு செம்மட்டியா ஸ்டாலின் கொடுத்துட்டாரு. அதாவது அதே மேடையில் வச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு, நாங்க நீ பயப்படாண்டா, அவங்களை எல்லாம் கைவிட மாட்டோம், நான் வந்து திமுக பாஜக கூட கூட்டணிக்கு போக மாட்டேன், தைரியமா இருங்க தைரியமா இருங்க, அழாதீங்க அழாதீங்க அப்படின்னு திருமாவளவனுக்கு தோல்ல கட்டி கொடுத்து அழாதீங்க அழாதீங்கன்னு கண்ணீரை தொடச்சு விட்ட மாதிரி ஸ்டாலினோட பதில்கள் எல்லாம் இருந்தது மேடையில. இது வந்து திருமாவளவனுக்கு ஒரு அசிங்கம் தான் சொல்லணும், ஏன்னா திருமாவளவன் வழி இல்ல, ஒரு துணிவு இருந்தா தைரியம் இருந்தா தனியா போட்டி போடு, தில்லு இருக்குதா அவருக்கே தெரியும், நம்ம ஆளுகளே நமக்கு ஓட்டு போட மாட்டான், அவ்வளோ பாஜக போயிட்டான் அப்படின்னு அந்த பயத்துல வந்து இப்ப நடுங்க ஆரம்பிச்சாரு. இதை வந்து இவருக்கு ஆறுதல் சொல்றதுமா, நான் பாஜக கூட கூட்டணி வைக்க முடியல ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா இதை ஸ்டாலின் சொல்ல வேண்டிய இல்ல, பாஜக அண்ணாமலை சொல்றாரு உங்க கூட கூட்டணி வைப்பானா, ஊழல் கட்சி கூட ஒருத்தன் கூட்டணி வச்சனா அந்த கட்சியுடைய பாஜக தொண்டர்கள் பாஜக இருக்கா வெளியே போயிருவான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையும் சொல்லிட்டாரு. இதனால பாத்தீங்கன்னா திமுக காரங்க தான் கெஞ்சனும் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு, ஆனா பாஜக உங்ககிட்ட கெஞ்சாது அப்படிங்கிற மாதிரி பாஜக தொண்டர்கள் வலைதளங்கள்லாம் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க தான் கெஞ்சுவீங்க கொஞ்சணும், நாங்க உங்ககிட்ட கெஞ்சணும் கொஞ்சம்னு அப்படி வேணும் தலையில் எழுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. எது எப்படியோ திமுக பாஜக கூட்டணி அது எந்த ஜென்மத்திலும் அது நடக்க போறது இல்லை, ஏன்னா இவர்கள் தர்மத்தை காக்கணும்னு நிக்கிறவங்க அவங்க ஊழல் பண்றதுக்குன்னு வளர்ந்த குடும்ப அரசியல் சொல்லி ஏற்கனவே மோடியே சுதந்திர தின விழாவிலேயே சொல்லிட்டாரு குடும்ப அரசியல்னு. இதுக்கு மேலையா வேணும் திமுக கூட உங்க கூட்டணி நிக்கிறதுக்கு. நன்றி.